விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டு தன் உயிரை தந்து சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் சில நாடகங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நமது பள்ளியிலே ஜான்சி ராணியினுடைய விடுதலை போராட்ட உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நமது பள்ளி மாணவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறார்கள். வாரணாசியிலே பிறந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் அக்காலத்திலேயே செயல்பட்டு நாட்டு விடுதலைக்கு பெற்று தந்த ஜான்சி ராணி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் ஆரியர்கள் நாடி வந்த வளமையான தேசம் பாரதம். அலெக்சாண்டர் தேடி வந்த வீர தேசம் இது. சிந்துவெளி நாகரிகம் தந்த நாகரிக பூமி இது. அசோகர் ஆண்ட அமைதி தேசம் இது. நான்கு வேதம் உபனிஷம் கீதை என நீதி சொன்ன தேசம் இது. ஆனந்த பல்கலைக்கழகம் உயர்கல்விக்கு சான்றாய் விளங்கிய தேசம் இது. இது வியாசரின் பாரதம், வால்மீகியின் ராமாயணம், ஆரியபட்டர் பாஸ்கரா என கணிதம், வானசாஸ்திரம் என உலகுக்கு புது கருத்து சொன்ன தேசம் இது. இத்தனை சிறப்புமிக்க பாரதம் ஆங்கிலேயரின் 200 ஆண்டு கால அவல ஆட்சியில் கலையிழந்து நலமிழந்து வளமிழந்து தொழில்கள் நசித்து கல்வி கலைகள் குறைந்து சுதந்திரம் இழந்து மக்கள் வாடினர் பதங்கினர். இந்த அடிமை வாழ்வின் எதிர்ப்பு இயக்கமே இந்திய சுதந்திர போர். இது ஒரு நாளில் ஏற்பட்ட மாற்றம் அல்ல, இது ஒரு போரின் வெற்றி அல்ல, நீண்ட கால எதிர்ப்பு, பலவிதமான போராட்டங்கள், தியாகங்கள் மூலம் கிடைத்ததே வீர சுதந்திரம். இதற்கு பாடுபட்ட மிக மிக முக்கியமானவர்கள் குறிப்பிடத்தக்கவர் நம் கதாபாத்திரத்தின் நாயகி பார்புகழும் பார்த்த திருநாட்டின் தவ புதல்வி ஜான்சி ராணி லட்சுமி பாய். ராணி லட்சுமி பாயை நினைவூட்டும் வகையில் என் பள்ளி மாணவர்களால் நடத்தப்படும் நாடகம் இதோ. காட்சி 1, இடம் ஜான்சி ராணியின் வீடு, உறுப்பினர்கள் ஜான்சி ராணி மற்றும் தந்தை மௌரிய மன்னர். என்ன
அதிகம் பெண்களை கொண்ட பாதுகாவலர் படையின் பாதுகாப்புடன் நகரத்தை விட்டு நீங்கினார். ஆங்கிலேயரால் ஜான்சியை விட்டு பிறப்பித்த ஆணை ஜான்சியை எழுச்சியுடன் செய்தது. தன் நிலையை வசப்படுத்த தொடங்கினார் லட்சுமி பாய். அதில் வீரமிக்க பெண்கள் படையும் இடம்பெற்றது. அண்டை நாடுகளான ஓர்ச்சா மற்றும் டாரியா மீது படையெடுத்து அந்நாட்டு வீரர்களையும் சேர்த்து கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். தன் படையை முன்னின்று வழிநடத்தி சென்று பெரும் ஆற்றலுடனும் மிகுந்த துணிச்சலுடனும் போரிட்டார். ஜான்சி ராணி தன் மகன் தாமோதர் ராவுடனும் தன் படைகளுடனும் கல்விக்கு சென்று அங்கிருந்த தாந்திய தோபையின் படைகளுடனும் ராவ்ஷா பேஷ்வாவின் படைகளுடனும் ஏனைய புரட்சி படைகளுடனும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். இவர்கள் குவாலியரின் கோட்டை ஒன்றை கைப்பற்றினர். அங்கிருந்து கொண்டு ஆங்கிலேயர்களை எடுத்தனர். 1858 சூன் 16 திகதி ஜான்சி ராணி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் படுகாயமடைந்த ஜான்சி ராணி அந்த தருணமே உயிர் துறந்தார். காட்சி 5 இடம் போர்க்களம் உறுப்பினர்கள் ஜான்சி ராணியின் படைகள் மற்றும் ஆங்கிலேயரின் படைகள். झांसी की रानी आई है, भाल तिलक और हाथ खड़क, दुर्गा है काली माई है। अश्व चढ़ी प्रचंड विकट, ये मनु है लक्ष्मी बाई है। शोले बरसेंगे अब तुझ पर, तेरी शामत आई है।